விஷயங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பிரம்மஹஸ்தி தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்க இல்லையா, அப்படி இருந்தால் அந்த பரிகாரத்தை எங்கே பண்ணணும், எப்பொழுது பண்ணணும்னா நல்லது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து தெரிந்து கொள்ள போகிறோம். பிரம்மஹஸ்தி தோஷம் என்பது நமக்கு எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, குருவினுடைய காரகத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு பெரிய அளவில் தவறு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் என்பது நமக்கு ஏற்படும். அந்த குருவினுடைய காரகத்தில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க, பிராமணர்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரகத்துவம். ஸோ நம்ம பிராமணர்களுக்கு எதை கெடுதல் பண்ணியிருந்தால் அல்லது அவர்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தால் இந்த பிரம்மஹஸ்தி தோஷம் என்பது நமக்கு ஏற்படும்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியர்கள் வந்து குருமார்கள் தான் நமக்கு. ஆசிரியர்களாகட்டும் அல்லது ஒரு கடையை கற்றுக் கொடுத்த குருமார்களாகட்டும், அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணோம், அவர்கள் நமக்கு ஏதாவது சபிச்சிட்டாங்க அப்படின்னா, சாபம் விட்டுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் என்பது ஏற்படும் சொல்லலாம். அதே போல் கன்னி பெண்களுக்கு ஏதாவது அவர்களுடைய கற்பில் பிரச்சனைகள் ஏற்படும் பண்ணால் பாதிப்புகள் ஏற்படுத்துவாது. ஏன்னா கற்புக்கு உண்டான கிரகம் வந்து குரு பகவானுங்க. அதே போல் குழந்தை செல்வங்களுக்கு உண்டான கிரகம் வந்து குரு பகவான். அப்போ குழந்தைகளுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டோம், ஒரு கர்ப்பிணிக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிட்டோம், ஒரு கன்னி பெண் கர்ப்பை இழப்பதற்கு காரணமாயிட்டோம் அப்படின்னாலும் பிரம்மஹஸ்தி தோஷம் என்பது நமக்கு ஏற்படும்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஜோதிட உலகத்தில் குரு சனி இந்த இரண்டு கிரகங்கள் இணைந்திருந்தால் பிரம்மஹஸ்தி தோஷமாக பார்க்கப்படுகிறது. இது சரிதானா அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு சின்ன விளக்கம் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வேண்டும். குரு சனி சேர்க்கை இருந்தால் மட்டுமே பிரம்மஹஸ்தின்னு எடுக்கவே கூடாது. அந்த குரு சனி சேர்க்கை இருந்து நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், கரணம், இதன் அடிப்படையில் வந்து லக்னம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதன் அடிப்படையில் அந்த இரண்டு கிரகங்கள் கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருந்தால்தான் பிரம்மஹஸ்தியாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த குரு சனி சேர்க்கை இருந்தாலே அது வந்து பிரம்மஹஸ்தி கெடுபலனை தரும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது தவறுன்னு சொல்ல வரணும். அப்போ இரண்டு கிரகங்கள் இணைந்திருந்தாலும் நீங்கள் பிறந்தது சூலம் நாமயோகம், வரியன் நாமயோகம், வைதிரதி நாமயோகம், விஷ்கம்பம் கண்டம் பரியன் நாமயோகம், ஒரு 27 நாமயோகத்தில் இந்த 6 நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பிரம்மஹஸ்தியாக வந்து வேலை பார்க்காது. அதே போல் கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சதுஷ்பாத கரணம், கௌளவ கரணம், சகுனி கரணம், இந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இது வந்து பிரம்மஹஸ்தியாக வந்து செயல்படாது. அதே போல் இந்த இரண்டு கிரக சேர்க்கை எந்த வீட்டில் நிற்கிதோ அந்த கிரகம் ஒரு யோகத்தின் அடிப்படையில் யோகியாகவோ கரணத்தின் அடிப்படையில் கரணநாதனாகவோ வந்தாலும் இது பிரம்மஹஸ்தியாக நமக்கு செயல்படாது. அதே போல் இந்த இரண்டு கிரகங்கள் இணைந்து எந்த நட்சத்திரத்தில் நிற்கின்றதோ, இரண்டு கிரகங்கள் இணைந்து ஒரே நட்சத்திரத்தில் கூட நிற்கலாம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் ஒரு யோகியாக கரணநாதனாக வந்தாலும் பிரம்மஹஸ்தி தோஷம் என்பது செயல்படாது. அப்படியெல்லாம் வராத பட்சத்தில் ஒரு பாதகாதிபதியாக, மாரகாதிபதியாக, திதி சூன்ய அதிபதியாக, ஒரு லாட அதிபதியாக, ஒரு அவயோகமாக, இதனுடைய தொடர்புகள் எல்லாம் வந்து வந்தால் கண்டிப்பாக வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் 100% வச்சு அவரை வந்து செய்யும்னு சொல்லலாம். இவருக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா பணப்பற்றாக்குறை என்பது இருந்துகிட்டே இருக்கும், பணம் சார்ந்த ஏமாற்றங்கள் என்பது இருந்துகிட்டே இருக்கும். குழந்தை பிறப்பு வளர்ப்பு இதன் வழி பிரச்சனைகள் வந்து எப்பொழுதுமே நடந்துகிட்டே இருக்கும். கௌரவம் அந்தஸ்து புகழ் வந்து சரியாக வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏதாவது அதாவது தொடர்பினை வந்து அனுபவிச்சுட்டு இருப்பார், நோய் நொடிகளை வந்து தொடர்ந்து வந்து அனுபவிப்பார். தீராத நோய்கள்னு சொல்கிறோம் இல்லையா, கர்ம வினை நோய்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நோய்கள் என்பது இந்த சனி பகவானால் ஏற்பட்டு அந்த குரு பகவானுடைய காரகமான பண இழப்பீடுகளை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கும். இதுதான் அந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தினுடைய பலன்கள். சரி, இதை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்தது தான், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை சென்று
தரிசனம் செய்வதன் மூலமாக நம்ம வந்து இந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சூட்சுமத்தை வந்து நம்ம வந்து இணைச்சிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை இணைக்கும் போது நம்ம எந்த நாளில் போகணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக நீங்கள் சூளம் வரியான் வைத்திரிதி நாமயோகங்கள், விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகங்கள் அதெல்லாம் நடைமுறையில் இருக்கும்போது, அல்லது சதுஸ்பாத கரணம், கௌளவ கரணம், சகுனி கரணம் நடைமுறையில் இருக்கும்போது போனீங்க அப்படின்னா இந்த தோஷம் வந்து 100% வந்து விலகிறத கண்கூட நம்ம வந்து பார்க்க முடியும். குறிப்பாக உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள், குழந்தை வளர்ப்பில் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா சூளம் வரியான் வைத்திரிதி நாமயோகம் சதுஸ்பாத கரணத்தில் வந்து போக. கர்ம ரீதியான நோய்கள் வந்து உங்களை வந்து வாட்டி வதக்குது, திருமண பொருட்கள்லாம் அசிங்க அவமானம், கடன் தொல்லை, கோர்ட்டு வழக்குகள், ஸோ வேலையால் வந்து சரியாக அமையல, மரணம் மரணத்துக்கு இணையான துன்பங்கள் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாமயோகங்கள் கௌளவ கரணம் சகுனி கரணம் இதில் வந்து இந்த பரிகாரத்தை வந்து பண்ணுங்கள். இது நீங்கள் ஃப்ரீ கேலண்டர் ஆப்பில் உங்கள் மொபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதிலே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் பஞ்சாங்கன்ற ஒரு பகுதி இருக்கும், அதில் போயிட்டு இந்த நாமயோகங்கள் என்றைக்கு வருது, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்கிறது போல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மகாலிங்க சுவாமி கோவிலில் 550 ரூபா பணம் கட்டினீங்க அப்படின்னா அந்த பரிகாரங்கள் பண்ணுவாங்க. எப்பொழுதுமே வந்து கிழக்கு கோபுரத்தின் வழியாக உள்ளார நுழைஞ்சி மேற்கு கோபுரத்தின் வழியாக வெளியில் வாங்க. சரிங்களா, இவ்வளோ தான் இதில் இருக்க விஷயம். இந்த அற்புதமான தகவல்களை முடிந்தளவு எல்லோரும் சரியாக பயன்படுத்திக்கோங்க. தகவல்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். என அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.